இன்றைக்கி நம்ம கோவக்கா ஃப்ரை எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுறோம்னு பாருங்கள். கோவக்கா கிறிஸ்பியாக வர்றதுக்காக இரும்பு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு பச்சை மிளகா போட்டு தாளிச்சிட்டு கோவக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருப்பேன், அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறமா கொஞ்சமாக அதை மூடி வைக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படி மூடி வைக்கணும். அப்போ கொஞ்சம் சாஃப்டாக வெந்துடும். மறுபடியும் எடுத்து ஒரு வாட்டி 2 வாட்டி வறக்கணும். நல்லா வறுத்துட்டு மறுபடியும் மூடி வைக்கணும். மறுபடியும் 5 மினிட்ஸ் வைக்கணும். அதுக்கப்புறமா அதை மூடி எடுத்துட்டு உப்பு அப்புறம் கொஞ்சம் காரம் போட்டு நல்லா வறக்கணும். நல்லா வறக்கிட்டு மறுபடியும் மூடி வைக்கணும். அப்போ தான் கோவக்காயில் உப்பு காரம்லாம் நல்லா டேஸ்ட்டாக இறங்கும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து மூடி எடுத்துட்டு திறந்து வச்ச மாதிரியே நல்லா வறக்கணும். கொஞ்சமாக மறுபடியும் எண்ணெய் விடணும். அப்போ தான் கிறிஸ்பியாக வரும். இப்போது கிறிஸ்பி